ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ JSW ஃபவுண்டேஷனோட ஸ்காலர்ஷிப்புக்கு எப்படி அப்ளை பண்ணுறது, அதுக்கான மினிமம் எலிஜிபிள் க்ரைட்டீரியா என்ன, அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் அண்ட் தென் மேக்ஸிமம் ஸ்காலர்ஷிப் அமௌண்ட், இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு கூகுளில் வித்யாசாரதி ஸ்காலர்ஷிப் அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிவிட்டு இந்த ஃபஸ்ட்டு லிங்கை கிளிக் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங்கே JSW ஃபவுண்டேஷனோட ஸ்காலர்ஷிப் தான் ஷோ ஆகும். இது வந்து பிஇ, பிடெக், டிப்ளமா, ஐடிஐ, மெடிக்கல் கோர்சஸ், யூஜி, பிஜி கோர்சஸ், ப்ரொஃபஷனல் கோர்சஸ், இந்த மாதிரி எல்லாத்துக்குமே வந்து இந்த ஸ்காலர்ஷிப் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நம்ம யூஜி கோர்சஸ்க்கோ பிஜி கோர்சஸ்க்கோ என்னென்ன எலிஜிபிள் க்ரைட்டீரியான்னு பார்க்கலாம். இந்த ரீட் மோர் அப்படிங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் ஷோ ஆகும். இதில் அண்டர் கிராஜுவேட் கோர்சஸ், யூஜி கோர்சஸ் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்னென்ன எலிஜிபிள் க்ரைட்டீரியான்னா 10th 12th மினிமம் 60% இருக்கணும். அதே மாதிரி என்னென்ன கோர்சஸ் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த ஸ்காலர்ஷிப் ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா பிபிஏ, பிஎஸ்சி ஐடி, பிசிஏ அண்ட் தென் பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ். பேச்சுலர் ஆஃப் சயின்ஸில் ஸ்பெசிஃபிக்காக கெமிஸ்ட்ரி, மேக்ஸ், ஃபிசிக்ஸ் இந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும்தான் இந்த ஸ்காலர்ஷிப் ப்ரொவைட் பண்ணுறாங்க. தென் ஸ்காலர்ஷிப் அமௌண்ட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோன்னா 30,000. லாஸ்ட் டேட் வந்து 11/10. ஸ்காலர்ஷிப் வந்து ஸ்பெசிஃபிக்காக சேலம், தாராபுரம் அண்ட் தென் அவங்க அது இல்லாமல் சம் அதர் பிளேசஸ் கொடுத்துருக்காங்க. இந்த பிளேசஸில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும்தான் இந்த ஸ்காலர்ஷிப் வந்து அவைல் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் அதே மாதிரி பிஜிக்கான எலிஜிபிள் க்ரைட்டீரியா என்ன அப்படின்னா 10th 12th அந்த யூஜியில் மினிமம் 60% இருக்கணும். அதே மாதிரி கோர்சஸ் பார்த்திங்கன்னா எம்சிஏ, எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ், எம்பிஏ, எம்எஸ்டபிள்யூ இந்த ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் இந்த ஸ்காலர்ஷிப் அப்ளை பண்ண முடியும். ஸ்காலர்ஷிப் அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் 11/10. தென் மேக்ஸிமம் ஸ்காலர்ஷிப் அமௌண்ட் வந்து பிஜிக்கு 50,000. அதே மாதிரி பிஜிக்கும் பார்த்திங்கன்னா சேலம், தாராபுரம் அண்ட் தென் சம் அதர் பிளேசஸ் கொடுத்துருக்காங்க. இந்த பிளேசஸில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் இந்த ஸ்காலர்ஷிப் வந்து அப்ளை பண்ண முடியும். இப்போ எப்படி இந்த ஸ்காலர்ஷிப் அப்ளை பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து இந்த ஹோம் பேஜில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எய்தர் இங்கே கீழேயே அப்ளை அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் இதை கிளிக் பண்ணியும் அப்ளை பண்ணிக்கலாம், இல்லைனா மேலே இங்கே பார்த்தீங்கன்னா லாகின் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த ஆப்ஷனுக்கு கிளிக் பண்ணியும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ இந்த ஸ்காலர்ஷிப் வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த போர்ட்டலில் உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணாதான் அப்ளை பண்ண முடியும். இப்போ நீங்கள் ஆல்ரெடி ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணுறப்ப கொடுத்த உங்களோட இமெயில் ஐடி அண்ட் தென் நீங்கள் கிரியேட் பண்ண பாஸ்வேர்டு இந்த ரெண்டையும் கொடுத்து நீங்கள் டைரெக்டாக லாகின் பண்ணி அப்ளை பண்ணலாம். இல்லை நீங்கள் இன்னும் ரெஜிஸ்டர் பண்ணலை அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த போர்ட்டலில் உங்களோட எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும், பர்சனல் இன்ஃபர்மேஷன், பேரண்ட் டீட்டெயில்ஸ், பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ், எஜுகேஷனல் டீட்டெயில்ஸ் இது எல்லாத்தையும் கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஸ்காலர்ஷிப்க்கு அப்ளை பண்ணலாம். இப்போ நீங்கள் ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ணுறப்ப கொடுத்தா உங்களோட மெயில் ஐடியை வந்து நீங்கள் கொடுத்து ஃபஸ்ட்டு லாகின் பண்ணிக்கோங்க. ரெடி பாஸ்வேர்டு வச்சு லாகின் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி பேஜ் வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். இதில் வந்து சர்ச் அண்ட் அப்ளை ஸ்கீம் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் கொடுத்த உங்களோட இன்ஃபர்மேஷன், உங்கள் ப்ரொஃபைலில் நீங்கள் கொடுத்த உங்களோட இன்ஃபர்மேஷனுக்கு என்ன ஸ்காலர்ஷிப்க்கு நீங்கள் எலிஜிபிள் அப்படிங்கிறதுக்கான அந்த ஸ்காலர்ஷிப்ஸ் மட்டும் உங்களுக்கு ஷோ ஆகும். இதில் வந்து இந்த JSW ஃபவுண்டேஷனை அப்ளை அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இங்கே ஒரு சில இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து கேட்டிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் வந்து இஸ் யுவர் பேரண்ட் ஆர் கார்டியன் ஒர்க்கிங் இன் JSW அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒர்க் பண்ணாங்க, JSW ஒர்க் பண்ணாங்கன்னா எஸ் கொடுங்க, இல்லைனா நோ அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸ் மேரிட்டல் ஸ்டேட்டஸ் கேட்டிருக்காங்க, இதில் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க என்ன ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட்டு ப்ளீஸ் செலக்ட் த நியரஸ்ட் JSW லொக்கேஷன். ஸோ JSW லொக்கேஷன் கேட்டிருக்காங்க, அதில் வந்து அவங்களே ஒரு சில லொக்கேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, அந்த லொக்கேஷன் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க, சேலம் ஆர் தாராபுரம் அப்படிங்கிறது. அடுத்தது ப்ளீஸ் செலக்ட் யுவர் டிஸ்ட்ரிக். ஸோ என்ன டிஸ்ட்ரிக் அப்படின்னு கேட்டிருக்காங்க, டிஸ்ட்ரிக் செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்பெசிஃபை யுவர் வில்லேஜ், வில்லேஜ் என்ன அப்படிங்கிறத ஸ்பெசிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்டியபிள் தென் ஆர்பனன்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க, எஸ்ஆர் தான் எஸ் கொடுங்க, இல்லைன்னா நோ கிளிக் பண்ணிவிட்டு. சாம்பிள் போனஃபைட் சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க, இந்த ஆரோ சிம்பிள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அது வந்து டவுன்லோட் ஆகும்.
இதில் பார்த்தீங்கன்னா உங்களோட இன்ஃபர்மேஷன், உங்களோட டீட்டெயில்ஸ் தான் கேட்டிருக்காங்க. இங்கே வந்து உங்களோட நேம், ஃபாதர் ஆர் மதர் நேம், ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அப்படிங்கிறது நம்மளோட வித்யாசாரதி போர்ட்டலில் லாகின் பண்ண உடனே உங்களுக்கு அந்த டேஷ்போர்டில் ஒரு நம்பர் இருக்கும், அந்த நம்பர், தென் காலேஜ் நேம், இயர், ஃபஸ்ட் இயர், செகண்ட் இயர் ஆர் தேர்ட் இயராங்கிறது, கோர்ஸ் நேம், கோர்ஸோட ஸ்பெஷலைசேஷன், இப்போ பிஎஸ்சி அப்படின்னா பிஎஸ்சின்னு கொடுத்துட்டு இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அப்படின்னு இங்கே டைப் பண்ணணும். தென் ஃபஸ்ட் இயர் வந்து எப்போ ஜாயின் பண்ணிங்கன்னா அந்த மந்த் இயர், தென் ஃபைனல் இயரோட எப்போ முடிக்க போகிறீங்க அப்படிங்கிற மந்த் அண்ட் இயர். இதில் வந்து நாக் அப்படிங்கிறது டிக் பண்ணிவிட்டு, இன்ஸ்டியூட் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அப்படிங்கிறது உங்களோட எக்ஸாம் நம்பர், எக்ஸாம் ரெஜிஸ்டர் நம்பர், டேட் பிளேஸ் இதை ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் பிரின்ஸிபல் மேம்கிட்ட சைன் வாங்கி இதை பிடிஎஃபாக வந்து ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணணும். அப்லோட் பண்ணுறதுக்கு இந்த சூஸ் ஃபைல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி இப்போ நீங்கள் சூஸ் ஃபைல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்லோட் பண்ண ஃபைல் வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். நீங்கள் டவுன்லோட் பண்ணி வெரிஃபை பண்ணிக்கலாம், நீங்கள் கரெக்டான ஃபைலை தான் அப்லோட் பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கிறத இதை கிளிக் பண்ணி நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கலாம். டெலீட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் தப்பான ஃபைல் சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா டெலீட் ஆயிரும், திருப்பியும் வந்து கரெக்டான ஃபைலை நீங்கள் மறுபடியும் சூஸ் பண்ணி அப்லோட் பண்ணலாம். நெக்ஸ்ட் இந்த செக் பாக்ஸை கிளிக் பண்ணிவிட்டு சப்மிட் அப்படிங்கிறது கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கே ஏ ஸ்கீம் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஹேஸ் பீன் சப்மிட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு வந்துடும். அதே மாதிரி உங்களோட டேஷ்போர்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஷோ ஆகும், நீங்கள் என்ன ஸ்காலர்ஷிப்க்கு வந்து அப்ளை பண்ணியிருக்கீங்க, உங்களோட அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து இங்கே ஷோ ஆகும். தேங்க்யூ.